வணக்கம் நேர்களே நேர்முகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டில் நம்மளுடைய முதல் நேர்முகம் நிகழ்ச்சியாக மூத்த பத்திரிகையாளர் ஞானி அவர்களுடன் தான் இன்றைய நேர்காணலை நடத்த இருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 இந்த வாரம் ஒரு பரபரப்பான விஷயம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் தேமுதிகனுடைய நிறுவனர் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்தியாளர்களை பத்திரிகையாளர்களிடம் அவர் நடந்து கொண்ட விதம் அதாவது ஒரு கோபப்பட்ட வரலாறை பார்த்துருக்கோம் திமுக தலைவர் கருணாநிதி கோப்பம் இவங்க ஜெயலலிதா கோவப்பம் இல்லையா வைகோ ஆன டென்ஷன் ஆனது இல்லையா ராமதாஸ் பத்திரிகையாளர்களை பற்றி எல் எல்லோருக்குமே அந்த அனுபவம் இருக்குது கிட்டத்தட்ட சில தலை தலைவர்களை தவிர்த்து விட்டு நார்த்திலையும் சரி இங்கேயும் சரி ஆனால் ஒரு துப்புறது அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர் அது ஒரு பத்திரிகையாளர்களை வந்து ஒரு அரசியல்வாதி இப்படி டீல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லா பத்திரிக்கையாளர் சங்கங்களும் கண்டிப்பாக எல்லாருமே நண்பர்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு எல்லா ஊடகவியாளர் சங்கங்களும் தமிழ்நாடு ஊடவியாளர் சங்கம் சென்னை ப்ரெஸ் கிளப் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் கண்டன கூட்டங்களை அறிக்கைகளை விடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து விஜயகாந்து துப்புனதை வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் அதை வரவேற்றிருக்கீங்க பத்திரிகையாளர் பக்கம் இல்லாமல் பத்திரிகையாளர் பக்கமும் மறுபரிசீலனை செய்யணுங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் இல்லை ஒன்று ரொம்ப தெளிவுபடுத்தணும் அதை வரவேற்கலை அது மாதிரி தெளிவுபடுத்தணும் யாரும் துப்புறதையோ திட்டுறதையோ கோபிப்பதையோ இதெல்லாம் நம்ம ஒன்றும் வரவேற்கலை அது ஏன் நடந்தது என்று நான் கொள்ள வேண்டும் தான் சொல்கிறேன்னா அடிப்படையில் ஏன்னா அதாவது அதை பற்றி கண்டனம் தெரிவிப்பது கோவப்படுவது அதுக்காக வருத்தப்படுவது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அது ஏன் நடக்குது ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத விளங்கிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் அது வரவேற்கலை அவருடைய நிலையில் நான் இருந்ததுன்னா நான் அதை செய்வேனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் அதனால் நான் விளங்கிக்கொள்ளணுங்கிறதான் சொல்கிறேன் சொல்லும்போது நீங்களே உங்களுடைய அறிமுகத்திலேயே சொன்னீங்க கலைஞர் கோச்சு இல்லையா ராமதாஸ் கோச்சுக்கலையா வைகோ கோச்சுக்கில்லையா ஜெயலலிதா கோச்சிக்கலையா எல்லாத்தானே கோச்சிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் வேறு ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்க்கணும் நம்ம இவங்க எல்லாம் கோச்சுக்கலையாரு நீங்கள் இன்றைக்கி என்கிட்ட கேட்குறீங்க ஆனால் இப்போ விஜயகாந்த் கோச்சுக்கிட்டதை பற்றி பேசுகிற மாதிரி இவங்க கோச்சுக்கிட்டதை பற்றிலாம் என்னைக்காவது பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதியிருக்காங்களா என்னைக்காவது ஊடகங்கள் தொடர்ந்து எழுதியிருக்காங்களா நீங்கள் சொன்ன நபர்கள் பற்றியெல்லாம் என்ன ஒரு அறிவு தளத்தில் மட்டும் முடிஞ்சு தனிப்பட்ட பேச்சுக்கள் இருந்துருக்கலாம் பத்திரிகையாளர்களுக்குள்ளே இருக்கலாம் ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் கிட்ட இந்த பிரச்சனையை போய் இப்படி நடந்துக்கலாமான்ற கேள்வியை இவர்கள் பற்றியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கான்னு யோசிச்சு பாருங்க கடந்த காலத்தில் இவங்களும் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது பத்திரிகையாளர் பேசியிருக்காங்களா ஏன் பேசலை அதை பற்றிலாம் பேசியிருந்தா இது நடக்குமா அடிப்படையில் நம்ம அங்கேருந்து தொடங்கணும் அப்பவே நம்ம அதெல்லாம் பேசலை அது பேசாமல் இருந்தால் அதே தவறுன்றதை ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல அவங்களாம் கோச்சிக்கிட்ட போது அதை நம்ம வந்து அன்னைக்கு பெருசு படுத்தி திமுக தலைவர் வந்து கோவப்பட்டு அந்த ஒரு தொலைக்காட்சி நிருபரை பார்த்து நீ தான் கொலகாரேன் அப்படின்னு சொன்னப்போயே பெரிய லெவலில் கண்டனம் வந்திருக்கணும் அப்போ வரல வரல அப்போ அதை வந்து நம்ம அரசியலாக மட்டும் பார்த்தோம் அப்படி கட்சி அரசியலாக அது திமுக காரர் சொன்னார்னா அது அதிமுக தொலைக்காட்சி ஒளிபரப்புது அதிமுக பிரமுகர் சொன்னால் அது திமுக தொலைக்காட்சி ஒளிபரப்புது அது அவங்களுக்கு கூட நடக்கிற பங்காளி சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம் அதுதானே உண்மை ஆனால் அது உண்மை இல்லை அது உண்மையின்ற ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அவங்களே தங்கள் கட்சி அரசியலுக்காக அதை பயன்படுத்தி கொண்டால் கூட அப்படிப்பட்ட பிஹேவியர் நடக்கிறப்பவே பிரச்சனை தான் நீ இது வந்து இன்றைக்கி நேரத்தில் நீண்ட காலமாக இருக்கு நான் உங்களுக்கு பழைய கதைகளை நிறைய சொல்ல முடியும் நான் வந்து நாற்பது வருஷங்களுக்கு மேலே இந்த துறையில் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில்

அந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஐந்து ஆண்டு காலம்தான் நாங்கள் ஆங்கில பத்திரிகைகளை வேலை பார்த்தேன் அப்போ ஒரு முறை தேர்தல் நடக்குது தேர்தலை ஒட்டி தலைவர்கள் சுற்றுப்பயணம் போகும்போது பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு நாள் அவர்கள் கூடவே போவதற்கு முயற்சிப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து வரத்துக்கு சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு இப்படி வரவேற்பு இருக்குது இவர் எப்படி பிரச்சாரம் செய்யறாங்கன்னு பார்க்க ஒவ்வொரு தலைவரோடும் போகிற வழக்கம் உண்டு அப்போது ஒரு முறை அது மாதிரி கலைஞரோடு போவதற்கு என்ன வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து

அவர் கோபாலபுரம் வீட்டுக்கு போய் காலையில அவரோட ஏழு மணிக்கு வண்டி கிளம்பும் போது நாமும் அவர்களோடு போகிற கார்களில் ஒரு காரில் ஏறி கூட போகணும் இப்ப மாதிரியான வசதிகள்லாம் அந்த காலத்துல கிடையாது பாத்தீங்கன்னா தொலைபேசி செல்போன் வசதி மீது எந்த வசதிகளும் இல்லை தனியா ஒரு அளவில் உங்களுக்கு ஒரு கார் குடுத்து அனுப்புகிற வசதிகள் கூட அன்றைக்கி கிடையாது என்ன இந்த அரசியல்வாதிகள் போற கார்கள்லேயே ஏதோ ஒரு காரில் நீங்களும் தொற்று கொண்டு தான் உடப்பயணம் செய்ய வேண்டும் அப்ப பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதி காரிலே போகக்கூடிய ஒரு சூழல் அவருடைய காரில் அவருக்கு

இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில பக்கத்துல ஒரு ஆங்கில கட்டுரை வந்திருக்கு அது எங்க தலைமை நிருபர் ஆரம் டி சம்பந்தம் அவர் தான் தினமணி ஆசிரியர் இருந்தார் ராமத்திரு சம்பந்தம் அவர் பேர்ல வந்திருக்கு அந்த கட்டுரை அது தமிழ்நாட்டில் வந்து ஜாதி அரசியல் செய்யறாங்க இன அரசியல் செய்யறாங்க அப்படின்னு எம்ஜிஆரையும் கலைஞரையும் எழுதப்பட்ட ஆங்கில கட்டுரை ரெண்டு பேரும் விமர்சிச்சு எழுதப்பட்ட கட்டுரை அது அது அன்னைக்கு காலையில பேப்பர்லாம் வந்துருக்கு இருந்து வரக்கூடிய அந்த நடுப்பக்கட்டரையில வந்திருக்கு

முரசொலியோட எனக்கு ஒரு உறவு ஏற்பட்டது திமுகவும் விபிசிங் ஆதரவு அதே அவங்களோட எனக்கு வேற ஒரு உறவு ஏற்பட்டது மரசொலியோட வேற விதமான உடனே என்னன்னா நான் வந்து இப்போ போவல் பீரங்கி பேர ஊழல் ரசிகர் மன்ற சிறப்பிதழ் அப்படின்னு ஒரு நாலு பக்கம் நானும் நண்பர் நாகார்ஜுனும் ஒன்னு வெளியிடுறதன் முடிவு பண்ணும் மலைமேலை நகர்ல ராஜீவ் காந்தி கலந்துக்கிட்டு காங்கிரஸ் மாநாடு நடக்கிறதா இருந்துச்சு அந்த மாநாட்டை கிண்டல் பண்றதுக்காக போவல்ஸ் பீரங்கி ஊழல் ரசிகர் மன்ற மாநாடு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு சிறப்புதழ் நாங்க அதை கிண்டு காங்கிரஸ் விமர்சிச்சு வெளியேறதா முடிவு பண்ணோம் நானும் நாகார்ஜனும் நண்பரும் எழுத்தாளர் நண்பரும் ஆனால் இதை அச்சடிச்சு விநியோகிக்கணும் பல அச்சகங்களை கேட்டால் அச்சடிக்க முடியாது அப்ப இந்த நான்கு பக்கத்தால அச்சடிச்சு தர முடியாது அப்ப கண்டிப்பா முரசொலி அச்சகத்தை அச்சடிச்சு கொடுப்பாங்களா நான் கேட்போன்ட்டு நான் நேர போய் மாரணை சந்திச்சேன் சந்திச்சு இது மாதிரி எனக்கு இதை அச்சடிச்சு கொடுக்கணும் என்ன காஸ்ட்டோ பே பண்ணிடறோம் அடிக்கிற கூலிய அப்படின்னு கேட்ட உங்க பிரஸ் ஆட்சி கொடுக்கும் நீங்க காங்கிரஸ்க்கு எதிர்நிலையில இருக்கீங்க அடிச்சு கொடுக்கல உங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்னு அவரு நான் மேடர் எல்லாம் பாக்கலாமான்னு கேட்டாரு பூரா பாத்துட்டு அப்ப பைத்தியஸ்ட் நான் ஞானிங்கிற பேர்ல புகழடைஞ்ச ஆளா இருந்தேன் ஏற்கனவே பிரபலம் ஆயிட்டான் அந்த பேர்ல பழைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம்ல இருந்து அடுத்த கட்டத்துல வேற ஒரு தமிழகம் தெரிஞ்ச ஒரு எழுத்தாளனா பத்திரிகையாளனா ஆயிட்டான் எண்பத்தி ஏழுல அப்ப அவரு நான் படிச்சு பாக்கட்டுமான படிச்சு பாருங்க என்ன படிச்சதுக்கு பிறகு இது வந்து எவ்வளவு காப்பி அடிக்கணும் உங்களுக்கு நாங்க ரெண்டாயிரம் காப்பி அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு முப்பத்தி மூணாயிரம் காப்பி அடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு நான் நீங்க அடிக்கிறா நான் காசு தர முடியாது நாங்கள் ரெண்டாயிரம் காப்பி தான் பணம் வச்சிருக்கோம் உம் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல நான் முப்பத்தி மூணாயிரம் காப்பி அடிக்கிறேன் முறைசொலி முப்பத்தி மூணாயிரம் காப்பி விக்குது அதோட இலவச இணைப்பா அடிச்சு விநியோகம் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையானு கேட்டாரு என்ன செய்யலாங்க எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டோம் இதன் பிறகு வாரா வாரம் எங்களுக்கு முரசொலிக்காக புதையல் ஓராண்டு காலம் நான் அவருக்கு அதை எடிட் பண்ணி கொடுத்தேன் எவ்ரி வீக் புதையல்னு ஒரு ஒரு இப்படி தொடங்கி அந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட இதை நினைவு கொடுத்தேன் எத கோபாலபுரம் வீட்டு மாடியில் போடான்னு என்ன நீங்க சொன்னீங்க அப்படின்னு நினைவு மாறன் கிட்ட இந்த சம்பவத்தை நினைவு கொடுத்தேன் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப மிகுந்த மரியாதையோட மதிப்போடவும் வந்து என்னோட பழகினார் அவர் என்ன அன்போட தான் பழகினார் எதையும் அவருடைய கருத்து முரண்படுற விஷயத்த உட்கார்ந்து பேச முடியும் எனக்கு அவர் கேட்பார் நீங்க சொல்றது சரியில்லைன்னு நம்ம சொன்னால் ஏன் சரியில்லைன்னு சொல்லுங்க அந்த பக்கம் இருந்தது நிச்சயமா அவனு சந்தேகமே கிடையாது என்னால் பார்த்தீங்கன்னா இதே திமுக சார்பில் சிலர் எல்லோரும் இல்லை சிலர் வந்து ஆனந்த உடலில் நான் பத்தி எழுதி கொண்டிருந்த போது என்னுடைய கட்டுரையில் அவங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாட்டினால மிக கடுமையான கண்டனம் பண்ணி விமர்சனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வர விடாம பத்திரிகைய நிறுத்திட்டாங்க அதுக்கு பின்னணியில வந்து பல அரசியல் அழுத்தங்கள் இருந்தே எனக்கு தெரியும் அப்ப இது வேறு காலகட்டம் இது வந்து மாறன் பெல்ல வேற என்ன வச்சுக்கீங்க இல்ல கலைஞர் பொதுவா செய்தியாளர்களை சந்திக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன் பட் செய்தியாளர்கள் விதம் அவர்கிட்ட எப்படி இருக்கும் இல்ல இல்ல அவர் இங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கலைஞர் கோவப்படுறது மட்டும் இல்ல அவரை போல பத்திரிகையாளர்களோடு எந்த நேரத்திலையும் எதை பற்றியும் கேட்கக்கூடிய வாய்ப்பு வேற எந்த தலைவரோடும் கிடையாது பெரிய தலைவர்கள் யாரோடவும் அவ்வளோ சுலபமாக கிடையவே கிடையாது அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றியும் போய் கேட்கலாம் பேசலாம் இப்போ உதாரணமாக வந்து இளையராஜா கிட்ட போய் பீப் சாங் பற்றி கேட்டவுன்னு அவர் வெடிச்சு போயிட்டார்ல கோவப்பட்டு என்ன அது அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கலைஞர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்படி ரியாக்டே பண்ண மாட்டார் இல்லை இவருடைய அரசியல் பக்கம் வேற இல்லை உலகம் வேற இல்ல அவரும் இவர் அப்படி ரியாக்ட் ஆனா ரொம்ப சாதரியமாகவும் சாமர்த்தியமாகவும் தனக்குரிய புத்தி கூர்மையோடோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு என்ன அதாவது மீடியா ஃப்ரெண்ட்லியா இருப்பார் அவர் அதே நேரத்தில் அவருக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் வந்தால் அதை வேற எப்படி கையாளணும்ங்கிற அரசியல் அவருக்கு தெரியும் அது அதிகாரத்தை பயன்படுத்தவோ வேறு அழுத்தங்கள் கொடுக்கவோ அதுக்கெல்லாம் அவர் தயங்க மாட்டார் என்ன அது வேறு காலையில் தமிழ்நாட்டுடைய பல முக்கியமான தினசரிகள் இருக்குல்ல அவங்களுடைய செய்தி ஆசிரியர்களோட தான் மார்னிங் அவர் பவரில் இருக்கிற காலத்தில் நிச்சயமாக காலையில் ஃபோன் பண்ணுவார் காலையில் வரும் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன் பாரு ஏன் நியூஸ் மூணாவது பக்கம்தான் போடணுமான்னு கேட்பாரு ஏன் இந்த நியூஸ் முதல் பக்கம் போட மாட்டீங்களான்னு கேட்பாரு என்ன இதை வந்து நீங்கள் உரிமையோடு பேசுதான் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்குறதாவும்

இன்ன வரைக்கும் நடிகர்கள் யாராவது பார்த்து தெருவில் நடந்து போச்சு கூட நீங்க நானே ஒரு நடிகர் நடந்து போனா ஜனங்க நம்ம ரெண்டு பேரோட நடிகர் தானே பிரமிப்பாக பார்ப்பாங்க இல்லையா அந்த பிரமிப்பை வந்து நடிகர் வணிக சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரமான தேவை அவங்களுக்கு வணிக சினிமாவுக்கு அதில் கட்டமைக்கப்பட்டு வந்தவர் எம்ஜிஆர் நம்ம மறக்கக்கூடாது அதனால எப்போவுமே அந்த டிஸ்டன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல பார்வையாளரோட மற்றவர்களோட அதை அவரும் தொடர்ந்து ஜெயலலிதாவும் அதையே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது அந்த சினிமாவுடைய உத்தியுடைய தொடர்ச்சி தான் அது இதை ரொம்ப சிறப்பாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்னா பல ஆண்டுகள் முன்னால் ஏவிஎம்மில் ஒரு படம் எடுத்தாங்க அன்பேவாவா இல்லை இல்லை கே பாலச்சந்தர் படம் சர்வர் சுந்தரம் இன்னும் ஒரு படம் எடுத்தாங்க அது நடிகராக நாகேஷ் வந்து ஒரு சர்வர் வந்து சினிமா நடிகராகி பெரிய வெற்றி பெறுற மாதிரியான கதை அமைச்சர் இருக்கிற ஒரு படம் அந்த படத்துக்குள்ளே சினிமா எடுக்கிறத பற்றியே நிறைய காட்சிகள் வரும் ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு மழை காட்சினால் மேலே சல்லடை மாதிரி ஒரு இரும்பு கம்மி வச்சுட்டு அதுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க கீழே மழை மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கோம் அதில் படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம படம் பார்க்குற ஆளுக்கு நெஜா மழையில் எடுத்த மாதிரி ஃபீலிங் ஆனால் படம் எடுக்கிற முறை இது மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே சல்லடை வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றி மழையை செயற்கையாக உருவாக்குறாங்கன்றது இருக்குல்ல இது மாதிரி பல விஷயங்களும் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க படம் எப்படி எடுக்கப்படுதுங்கிறது ஒரு சினிமா எப்படி எடுக்கப்படுதுன்னு இந்த படத்துடைய பிரிவ்யூ இருக்குல்ல தயாரிப்பு கட்டத்தில் அப்ப போட்டு காட்டும் போது ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவரும் ஒரு சினிமா தயாரிப்பாளர் இயக்குனர் அவர் ஏவி மையப்பெச்சுட்டியாருக்கிட்ட இவ்வளவு காட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காரு மக்களுக்கு அந்த பிரமிப்பு உடஞ்சும் சினிமா பத்தி இந்த பிரமிப்பு இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் இவ்வளவு பிரம்மாண்டத்தை வந்து பார்க்கறாங்க அது எல்லாத்தையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா என்ன சிக்கல் ஆயிரும் ஆனா குறைச்சிருங்கன்னு சொல்லி அந்த படத்துல பல அம்சங்களை குறைச்சதா செய்திகள் வந்திருக்கு இந்த இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து மாதா மாதம் சந்திச்சது கிடையாது அவருக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் பத்திரிகை கூப்பிட்டு பேசியிருக்காரு மீதி நேரங்களில் ரெகுலர் பிரஸ் மீட் எல்லாம் நடத்தினதில்லை ஓ இப்ப ஜெயலலிதா வைக்கிற விமர்சனம் எம்ஜிஆருக்கும் பொருந்திருக்கா இருந்தார் எம்ஜிஆரும் எல்லாம் மீட் பண்ண மாட்டார் என்னன்னா எம்ஜிஆர் ஆட்சியில அவன் அமைச்சர்கள் யார் வேணாலும் மீட் பண்றதையோ அதிகாரிகள் சந்திக்கிறதோ அதெல்லாம் அவர் கட்டுப்படுத்தலை என்ன அவங்க எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் இல்ல தன்கிட்ட வர வேண்டாம் தான் தூரத்திலே இருப்போங்கிற மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு முறையை மெயின்டைன் பண்ணாரு அவங்க ஜெயலலிதா பீரியட்ல என்ன நடக்குதுன்னா அதிகாரிகள் அமைச்சர்கள் கூட பிரஸ் சந்திக்க அவங்க கேட்காம கூடாதுன்னு தயங்குற ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல அதுக்குள்ள வந்துட்டாங்க அதுதான் வேறுபாடு

இது உங்க கேள்வி இல்லைன்னு எனக்கு தெரியும் யாரோ சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு இத சொல்ற தோனி இருக்குல்ல அது ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அதான் அது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க யார் சொல்லி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும்ல என்ன நீங்களா கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப யார் சொல்லி நீங்க கேக்குறீங்க தெரியும்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா இப்படின்னு கேட்டா நீங்க அஃபெண்ட் ஆயிடுவீங்க என்ன உடனே சார் யார் சொல்லி நான் கேட்க வேண்டியதில்லை நானாதான் கேட்குறேன் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க இல்லையா அதானே உரையாடல் அப்படி தானே போகும் ஆனால் எம்ஜிஆர் நீங்கள் யார் சொல்லி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு பலி சொல்லுவார் என்ன இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கல இதாக கையாடுவார் எம்ஜிஆர் பிறகு சென்னை நிறுவனங்கள் சங்கத்துக்கு நான் செயலாளராக இருந்தேன் அப்பா எம்ஜிஆர் மூலவராக இருந்தார் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அவர் நாங்கள் அழைச்சிருந்தோம் அதுக்கு வந்து பேச வந்திருந்தார் அப்போ வரவேற்புரை நான் போது பேசிக்கிட்டே போகும்போது எங்கள் சங்கத்துக்கு வந்து சொந்தமாக கட்டடம் இல்லை அண்ணா காலத்திலே கொடுக்குறேன்னு சொன்னார் அண்ணா அது மாதிரி கலைஞர் காலத்தில் அவர் கொடுக்குறேன்னு சொன்னார் ரெண்டு ஆட்சி காலத்தையும் அது நடக்கலை அதன் பிறகு நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அண்ணா வழியில் ஆட்சி நடத்த சொல்லிக் கொள்ற நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்திலே நீங்கள் கொடுக்கணும் என்ன அண்ணா சொன்ன அந்த வாக்குறுதியை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் பேசும்போது இந்த வாக்கியம் சொன்னேன் பாருங்க அண்ணா வழியில் ஆட்சி நடத்துவதாக சொல்லிக் கொள்ளுகிறேன் நீங்கள்னு சொன்ன அந்த வாக்கியம் இருக்கேன் அண்ணா வழியில் ஆட்சி நடத்துகிறேன் நீங்கள்ன்னு நான் சொல்ல சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அண்ணா வழியில் ஆட்சி நடத்துவதாக சொல்லி கொள்கிறேன் நீங்கள்ன்னு நான் சொன்னேன் இப்படி சொன்னது இது இது என் வரவேற்புறையில் இருக்கு பேசும்போது அடுத்து எம்ஜிஆர் பேச வந்தோடனே முதல் வாக்கியமே நான் சொன்னார் தமிழுக்கு ரொம்ப இனிமையான மொழி அப்படின்னாரு திட்டினா கூட கேட்க இருக்கு உங்க செயலாளர் அனி இனிமையாக திட்டினார்னாரு அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்தார் ஆமா முதலமைச்சராக இருந்தார் ஆமா ஸோ அவர் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கார் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ற ஒரு ஸ்டைல் வந்து அவருக்கு உண்டு என்ன பார்த்தீங்கன்னா அப்ப எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் தான் விஜயகாந்த் உடைய பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் இத தொடர்ச்சியில வந்தீங்க இந்த பக்குவங்கள் வந்து இல்ல விஜயகாந்த் தொடர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு கேப்டன் அந்த பேரே அவருக்கு அப்போதான் கேப்டன் கேப்டன் அவரை கூப்பிட ஆரம்பிச்சது அப்போ தான் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த பீரியட்ல தான் அந்த பீரியட்ல அங்கு அவர் யாரோட அவர் வேலை பார்த்தார்னா முழுக்க முழுக்க அவர் தொழில அவரோட கூட வேலை பார்க்க சினிமாக்காரங்களோட தான் அவரோட வேலை தொடர்ந்து தொடர்ந்து அவங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கவங்களோட அவங்களோட தான் அவர் கலீக்ஸ் சகாக்கள் தான் அவர் பெரிய நடிகர் வேற நடிகராக இருந்தா கூட எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாக்கள் தான் அதனால அங்கே ஒரு ஃப்ரீயா பிஹேவ் பண்ற ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குல்ல அதில் அவர் செட் ஆயிட்டார் இயல்பா வாடாயே என்ன பண்ணிக்கிட்டாங்க நாட்டான செட் ஆயிட்டார் ரெண்டாவது பிரச்சனை சினிமா ஜர்னலிஸ்ட்னு ஒரு தனி ஜாதி ஒன்று இருக்கு சினிமா பத்திரிகையாளர்கள் அந்த ஜாதி வேற அரசியல் பத்திரிகை ஜாதி இது வேற ஜாதி வேற ரெண்டு தன்மைகளே வேற பார்த்தீங்கன்னா அப்போ அவர் ஏற்கனவே பழகினர்லாம் அந்த ஜேர்னலிஸ்டுடைய தன்மைக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி அதே ஒரு முப்பது நாற்பது சினிமா ஜேர்னலிஸ்ட் தான் அத்தனை நடிகர்களுக்கும் அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த நாற்பது பேருக்கு இவங்களுக்கு தெரியும் ஒத்தரவுதர் பரஸ்பரம் நல்லாவே ஒத்தரவுத்தர் தெரியும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுமூகமான உறவு அவங்களுக்குள்ள கடுமையாக இருக்கும் அதனால் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாலும் கோச்சிக்கிட்டாலும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரியாக இருக்கும் ஆனால் அரசியல் பத்திரிகை அரசியல் ஊடக நடக்கலை இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே நாற்பது பேர் இன்னைக்கு கவரேஜில் இல்லை தினம் புது புது நிருபர்கள் வராங்க புது புது இருக்கு என்னைக்கு யார் வராங்கன்னு தெரியாது இது ஒரு விரிவான பெரிய உலகம் அப்ப இங்க இருக்கிற ஆட்களோட நேரடி பரிச்சயமே மிக குறைவு பாத்தீங்கன்னா ஆனா விஜயகாந்த் வந்து அந்த உலகத்தோடய பழகி இருக்கிறார் இதெல்லாம் தான் சிக்கல் நம்ம இது எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளணும்னு நான் சொல்றேன் கொள்ளணும்னு சொல்ல இல்ல அவருடைய சிக்கல் அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இவர் வந்து தன்னை ஒரு முதல்வர் முதல்வராக வரவேண்டும்ங்கிற ஒரு கனவுள் இருப்பவர் தன் அவருடைய தொண்டர்கள் அந்த கனவு இருப்பவர்கள் இப்போ நீங்கள் பாருங்க எம்ஜிஆருக்கு அந்த ஆசை இருந்திருக்கு கருணாநிதி இருக்கு ஜெயலலிதா இல்ல அப்படி வரை நீங்கள் அரசியல் ரீதியாக சந்திக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தை கண்டிப்பாக பெறணுமா இல்லையா மனப்பக்குவம் மட்டுமே இல்ல இன்னொரு விஷயம் இருக்குன்னா அவர் வந்து யதார்த்தமான ஒரு எக்ஸ்பிரஷன் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் வெளியில பொது வெளிக்கு வந்தால் இந்த இடத்துக்காக நான் இப்படி நடிக்கணுங்கிற மாதிரி இப்படியா இருந்ததுன்னா எப்படி ஒரு சரியான விஷயம் விஷயமா இருந்தா தூ போ தூக்கி அடிச்சிருவேன் இதுதான் அவர் யதார்த்தமான முகம்னா இது எப்படி அப்ப இது இங்க ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் இங்கே இவருடைய உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இதுதான் யதார்த்தமான முகமா என்ன இப்படி இருக்கிற ஆளை நம்பி பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டு ஆனா நீங்க யாருடைய பொறுப்பை ஒப்படைச்சீங்களோ கடந்த காலங்கள்ல அல்லது இதே போல பொறுப்பு வேணும்னு ஆசைப்படுறவங்க வேற ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களோ அவங்களுக்கு யதார்த்த முகங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல என்ன அந்த யதார்த்த முகங்கள் இதே அளவுக்கு அல்லது இதை விட கொடூரமானதுன்னு குறைந்தபட்சம் பொது வழியில் அதை காட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு பொது நாகரிகம் இருக்கு அவங்கள்ட்ட ஒரு மன முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சி இருக்குனாலும் எடுத்துக்கலாம்ல அவங்க பொது வழியில் அதை காட்டக்கூடாதுங்கிறது அறிவு முதிர்ச்சியா அல்லது காட்டக்கூடாதுங்கிறது ஒரு ரொம்ப சாமர்த்தியமா பொதுவெளியில் காட்டாம ஏமாற்றுகிறார்களா ஏன் திறந்த மனது அங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னு நமக்கு அவங்க யாரும் தெரிஞ்சிடும்ல இல்லை கண்டிப்பாக மேடையில் பேசுவது வேற பொது பேசுவது பேசுறது வேற அப்படி பண்ணை வீட்டில் பத்திரிகையாளர்கள் முன்னாலேயே என்ன பால் செம்ப தூக்கி எடுத்து கட்சிக்கார மேலே அடித்த தலைவர் எனக்கு தெரியும் என்ன பத்திரிகையாளர் மூஞ்சியில் பால் செம்ப அடிச்சு பத்திரிகையாளர் இது இல்லை அவர் கட்சிக்காரர் மேலே அவரோட வீட்டில் வேலை செய்கிறவர் மேலே என்ன ஒரு பால் செம்ப தூக்கி ஒருத்தர் அடிக்கிறாரு

அது பெரிய செய்தியா இருக்கும் கண்டிப்பா அப்ப இங்க நடந்த பிஹேவியருக்கு அந்த பிஹேவியருக்கு அப்ப எல்லா தலைவர்களுக்கும் தன்னை ஒரு பண்ணையார் ஜமீன்தார் ஒரு உடைமை சமூக உளவியல தான் இருக்கிறாங்க வெளியே வந்தவன தனி ஏழை பங்காளெல்லாம் காமிச்சுக்கிறாங்கிறீங்க இவருக்கு அது தெரியல அப்படிங்கிறீங்க இவருக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்றேன் நீங்க அவருக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு சொல்றீங்க நான் இவருக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்றேன் ஆனா எல்லாருமே பக்குவத்தோடு இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கறது நம்ம அந்த கருத்து நமக்கு மாற்றாங்க ஏன்னா இது சரியில்லைங்கிறது நமக்கு ஒண்ணு மாற்றமே இல்லை ஆனா அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் விஜயகாந்த் தூர்னு துப்பின இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் நான் வேற ஒன்னும் கருத்தையும் சொன்னேன் வேற நிகழ்வுகளில் பேசும்போதும் எதுக்கு துப்பினான்ற விஷயம் இருக்குல்ல அதை நம்ம வந்து விட்டுட்டு பார்க்க முடியாது அந்த ஊடகங்கள் பண்ணிக்கலாம் ஊடகங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தை அந்த தூதா நீங்க நீங்க ஒரு ஒரு நிமிடம் இல்ல இப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும் மரியாதைக்குரிய இது திமுக தலைவர் கொடுத்தா தான் நம்ம போய் பார்க்க முடியும் கொடுக்காம போயஸ்தோறத்துக்குள்ளேயோ கோபாலபுரம் வீட்டுக்குள்ளேயோ நம்ம போக முடியுமா பத்திரிகையாளர்கள் போக முடியுமா இங்கேயுமே போக முடியாது அவங்க அது இல்ல இப்ப பத்திரிக்கையாளர்கள் போய் அங்க போய் நீங்களா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்கன்னு சொன்னா பரவாயில்ல போறதுக்கே அனுமதி இல்லாமல் பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி போய் கேள்வி கேட்பாங்க அதுக்கு ரொம்ப அவரும் ஒரு ஊடகம் அதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி என்னன்னா போக அனுமதி இல்லைங்கிறத பத்தி நீங்க ஒண்ணு முனுமுனுத்ததே இல்லையே போக அனுமதி இல்லைங்கிறத பத்தி நீங்க கேள்வி கேட்டதே இல்லையே போக அனுமதி இல்லைங்கிறத பத்தி உங்கள் நிருபர்கள் அமைப்புகளோ பத்திரிகையாளர் சங்கங்களோ ஒரு அறிக்கை வெளியிட்டது இல்லையே போக அனுமதி இல்லைங்கிறத பத்தி நீங்க யாரும் முதலமைச்சர் ஒரு கடிதம் கூட வேணுது

கடந்த ஆறு மாதத்துக்குள்ளே தான் நடக்குது ஆமாம் ஆமாம் என்ன ஆட்சி முடிகிற நேரத்தில் நடக்குது ஐந்தாண்டு கால ஆட்சி இல்லை கடைசி ஆறு மாதத்தில் இது நடக்குது அப்போ இதுக்கு பின்னால் தேர்தல் அரசியல் தேர்தல் நோக்கி மக்கள் மத்தியில் இருக்கிற பரபரப்பு இந்த நேரத்தில் ஊடக வியாபாரத்துக்கு இது தேவைப்படுதுங்கிறதுனால நடக்குது நான் சொல்லல ஏன் மீதி நான்கு ஆண்டுகள் இது நடக்கலை அப்போ மீதி நான்கு ஆண்டுகளில் வேறு மாதிரியாக இருந்தால் அங்கே ஆட்சியில் இருக்கவங்க அப்போ வாரம் வாரம் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்களா பேசிக்கிட்டு இருந்தாங்களா எல்லாம் ஒழுங்காக ஆனிச்சா இந்த ஆறு மாசத்துல கெட்டு போச்சா இப்பதான் உடனே சொல்றாங்களா பேசல இதை பத்தி தேர்தல் நடத்தி ஒட்டி பரபரப்புக்காக வணிகத்துக்காக சொல்றேன் இல்ல இந்த அரசியல் இன்னைக்கு இருக்க கார்பரேட் அரசியல் வணிக அரசியல் சந்தைப்படுத்தப்பட்ட மனநிலையிலிருந்து எந்த ஃபீல்டுமே தப்பிக்க முடியாது அப்படி ஒரு ஃபீல்டா அதை அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு அம்சமாக இருக்கீங்க நீங்களும் அந்த வணிகத்தில் தான் இருக்கீங்கன்னா உங்களை புனிதர்களாக காட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன் திடீர்னு வே ஒரு பிரச்சனை ஒன்று தார்மீக ஆவேசம் புனிதர்கள்னு ஏன் அந்த வேஷத்துக்கு இல்லை 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 புனிதர்கள் அப்படின்னு யாரை சொல்றதுமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஊடகவியலாளர் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க வந்து அவர்களுக்கு என்று எந்த நிறுவனத்துலேயும் சங்கம் கிடையாது அவர்களுடைய பேவோயோ கூலியவோ நிர்ணயிக்கவோ ஒரு நியாயமா இருக்கா டீசன் சேலரியா இருக்குன்னு எதுவுமே கிடையாது எந்த சங்கமும் இல்லாத குறைந்தபட்சம் பொதுவெளியில ஒரு அரசியல்வாதி வந்து திட்டுறதுக்கு தாண்டி இவ்வளவு அநாகரிமா நடந்துகிட்டாங்கன்னா பொதுவெளியில இவர்களுக்கான இடம் எங்க இருக்கு ஒரு மருத்துவருக்கோ இல்ல இருக்கோ மறுக்கிறேன் நீங்க சொல்ல நான் முழுக்க மறுக்கிறேன் ஏன்னா நான் பத்திரிகையாளர் தொழிற்சங்க இயக்கத்துல இருந்து வந்தவன் என்ன வாழ்க்கையில முதல்ல எனக்கு வேலை போனதே பத்திரிகையாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைப்பதற்காக வேலை பார்த்தோம் எந்த பட்சம் தொழிற்சங்கத்தில் இருந்தீங்கிறதுக்காக வேலை போச்சு இங்கே தொழிற்சங்கமே இப்போ கிடையாது இல்லை அது அது இல்லாமல் போடுறதுக்கு யார் காரணம் பத்திரிகையாளர்கள் தான் காரணம் நீங்கள் அடிப்படையான பிரச்சனை யார் காரணம் நீங்கள் வந்து மெடாஸ் ஆஃப் ஜேர்லிஸ்ட் நான் மெம்பராக இருந்திருக்கேன் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்லிஸ்டுக்கு நேஷனல் கவுன்சில் மெம்பராக இருந்திருக்கேன் சென்னை நிறுவனர் சங்கத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் ரெண்டு முறை இருந்திருக்கேன் ஆனந்தவுடன் ஆசிரியர் கைது செஞ்ச போது மிக கடுமையான எதிர்ப்பு போராட்டத்துக்கு நானும் அந்த நேரத்தில் செயலாளராக இருந்து பணியாற்றியிருக்கேன் அந்த வேலையில் போராட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் போராடி இருக்கோம் அப்போ பத்திரிகை துறையில் தொழிற்சங்க மட்டும் இல்லை வேஜ் போர்டு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கப்படுவதற்கு அரசு சட்டப்படியான வேஜ் போர்டு இருக்குது வேஜ் போர்டு வேணும்னு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் வேஜ் போர்டு இருக்கிறது காரணமாக தான் இன்னே வரைக்கும் பெருவாரியான பத்திரிகைகளில் ஓரளவாவது சுமாரான சம்பளம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அது இல்லாமல் இல்லை தொழிற்சங்கம் இல்லாமல் இல்லை ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத சிக்கல் இன்றைக்கி என்ன நடக்குது இப்போ விஜயகாந்தை கண்டித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டுருக்காங்க ஆமாம் ஒரு பத்து பன்னெண்டு சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது ஏற்று பத்திரிகையாளர் சங்கங்கள் ஊடகவியலாளர் சங்கங்கள் இந்த சங்கங்கள் பத்து பன்னெண்டு சங்கங்களில் ஒரு மூன்று நான்கு சங்கங்கள் தவிர மீது எதுலேயுமோ பத்து வருஷமாக தேர்தலே நடக்கலை பதினஞ்சு வருஷமாக தேர்தலே நடக்கலை

வே எந்த அறத்தை நீங்கள் வலியுறுத்துறீங்களோ அந்த அறத்தை நீங்கள் பின்பற்றுபவராக இருக்கணும் நாம் பின்பற்றாத அறத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் எப்படி வலியுறுத்த முடியும் இல்லை அதனால் ஒரு அரசியல் தலைவர் தூன்னு சொல்கிறது கூட தகுதியானவர்கள் தான் இந்த ஊடகங்கள்னு சொல்கிறீங்களா இல்லை அவர் தூன்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் அந்த ஒரு தூதான் ஊடகம் பற்றின இத்தனை பரிசீலனைக்கும் இத்தனை சுயம் பரிசீலனத்துக்கும் வழியாது வகுத்திருக்கு அந்த தூ இல்லைன்னா இந்த டிஸ்கஷன் நடக்காதே இல்லையா இது கூட நடக்காது இல்ல அந்த தூதான இந்த டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தூக்கு இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பயன் இருக்குல்ல என்ன இன்னொரு மாதிரி பார்ப்போம் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் பாப்பா போதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாரதி சொல்றான் அப்ப இந்த இடத்துல முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பாரதி சொன்ன பாரதி துப்ப சொன்ன அர்த்தம் அது ஒரு சிம்பல் ஒரு அடையாளம் தன்னுடைய கோபத்தையும் எரிச்சலை காட்டுன்னு சொன்னான் அதுக்காக இல்லை பாரதி அப்படி ஒரு அடையாளத்தை சொன்னார் விஜய் வந்து அதை செஞ்சுட்டாரு ஆமாம் செஞ்ச இல்லை நீலாம் ஒரு மனுஷன் அத்து அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அந்த எக்ஸ்பிரஷன் தான் அது அவர் அந்த அன்னைக்கு அந்த தூள் என்ன சொல்கிறாரு நீலாம் பத்திரிகையாளராக தூன்னு தான் சொல்கிறாரு அப்போ பத்திரிகையாளர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இலக்கணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ அப்படி இல்லையாங்கிற மாதிரி தானே அந்த தூவே வருது இல்லையா பத்திரிகையாளராக தூ பத்திரியாளர் சொல்லிக்கலாமா நீ தூன்னு வருதில்ல அப்ப அவ பத்திரிகையாளர் என்பது ஒன்றும் இழிவா பார்க்கல பத்திரியாளர் என்பது மேன்மையாக பார்ப்பதுனால தான் இந்த தூவே வர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா விஜயகாந்த் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு பார்த்துருப்பாரான்னு தெரியல ஆனால் நீங்கள் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட யோசிக்கலாம் அவரும் கூட அவரும் கூட இந்த பிரச்சனை எப்போ இப்படி அவர் உணஞ்சி வசப்பட்டது இல்லை சரின்னு சொல்லலை பட வேண்டியதில்லை உணஞ்சி வசப்படாமல் பக்குவமா இருந்தால் அல்லது சாமர்த்தியமாக இருந்தால் தான் ஆனால் நான் சொல்ல வருது திரும்ப திரும்ப அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது அதே கேள்விக்கு பல முறை பதில் சொன்னதுக்கு பிறகு ஆறாவது முறை ஏழாவது முறை திரும்பவும் அது வரும்போது அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் அதையும் சேர்த்து வழங்கிக்கணும் இப்போ நீங்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறீங்க அதாவது அவரை ப்ரோவோக் பண்ணுற மாதிரி கேட்குறது அது ஒரு ஊடக அறம் அறத்தில் பிறந்து இவங்க செயல்படுறாங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதில் இன்னொரு செய்தி நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ ஊடகவியலாளர்கள் மீது உள்ள குறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் இப்படி நடந்து கொள்ளும்போது ஒரு பொதுவெளியில் ஊடகத்தின் முன்னாடியே வந்து இப்படி ஒரு துப்புகிற மாதிரியான ஒரு சம்பவத்தில் செயல்படும் ஒரு ஊடகங்கள் ஊடக சங்கங்கள் ஊடகவியலாளர்கள் குறைந்தபட்ச சுயமரியாதை உணர்வோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம் தானே

தினைக்கும் ஊடகத்தோடு ஒரு உருவாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இவர் இளையராஜாவுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு வந்துட்டீங்கன்னா அது சினிமாவாக இருக்குது இவருக்கான நெருக்கம் வேற அவருக்கான நெருக்கம் ப்ராக்சிமிட்டி ரொம்ப குறையும் இல்லை இளைய அடிப்படையில் தீர்மானிக்கிறது இல்லை நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் தான் அவத்திரியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒருத்தருங்கிறதுனால அவர் எப்படி ஒன்னால் நடந்துக்கலான்னு இருக்கான்னு அப்படி கிடையாது இல்லை என்னுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இதை கண்டிக்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னா இளையராஜா வீட்டுக்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலையே இளையராஜாவுக்கும் எதிர்ப்பு வந்துச்சு எதிர்ப்பு எதிர்ப்பு நான் சொல்கிறது நீங்கள் கண்டிக்கிறது கண்டித்து அறிக்கை வழிகிறதோ அதை பற்றி இல்லாமல் இஷ்யூ இல்லை ஆனால் அப்படி பண்ணுவதற்கு முன்னால் அங்குடைய அமைப்புகள் எப்படி இருக்கின்றன நம்ம துறை எப்படி இருக்கிறது நமக்கு நம்மை பற்றி பரிசீலனை என்ன இதெல்லாமே கேள்வி கேட்கணும்ல அதை கேட்டுக்கொள்ளாமல் செய்ய முடியாதுல்ல வீட்டு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் இதுக்கு பின்னால் நிச்சயமாக வந்து உடனடியாக வரப்போகிற தேர்தல் இதை சார்ந்து கட்சி அரசியல் சம்மந்தப்பட்டிருக்குன்னு மக்களுக்கே சந்தேகம் வருது இல்லை இளையராஜா வீடு ஒப்பிடும் இதுக்கான எதிர்ப்பு குறைவாக இருந்துச்சு தான் பார்க்குறீங்களா நீங்கள் கண்டிப்பாக குறைவாக இருந்தது ஆனால் இளையராஜா அறிவிற்கான்னு கேட்டது தவறு தான் ஒழிய அவர் துப்பலால் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல அறிவிற்கா அறிவிற்கான்னு கேட்டுட்டு அவர் போயிட்டார் தகுதி இருக்கா இப்படிலாம் கேட்டார் அதுவும் கண்டிக்கப்பட்டது சொல்லுங்க ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஒருத்தர் கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்கன்னா கேள்வி கேட்ட உடனே உனக்கு அறிவிற்கான்னு கேட்குறது இருக்குல்ல இருந்தது அது அது துப்புவதற்கு சமமான நாகரிகம்தான் அது ஒன்றும் அநாகரிகம் மட்டும் இல்ல அதை விட அடுத்த நாகரிகமும் இருக்கு அந்த நிருபர் வந்து ரொம்ப அப்பாவியா இருக்கவே தாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஒரு மகிழ்ச்சி கேள்வி கேட்கிறாரு உனக்கு அறிவு இருக்குன்னு எந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்சான்னு கேட்கிறா தகுதி இருக்குங்கிற வார்த்தையை பதிலிட பதில் செய்ய விடுமா அந்த அறிவுங்கிற வார்த்தை தகுதி இருக்கா கூட பேசுறதுங்கிற அளவுக்கு கேட்டாரு அடுத்து அந்த நிருபர் பதில் சொன்ன உடனே

நம்ம மதிக்கிறோம் அவருடைய துறை சார்ந்த அவருடைய சாதனைகளை நம்ம மதிக்கிறோம் அந்த மதிப்பு நம்ம வந்து இதெல்லாம் சகிச்சுக்க வைக்குது விஜயகாந்த் துறை சார்ந்த சாதனைகளை நம்ம எதையும் பார்க்கல அவர் ஒரு வி திரைப்படத்துறையில் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு பெரிய மயில்கள் எல்லாம் பார்க்கல நடிகராகவும் அவரை பார்க்கல அரசியலில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனைகள் பண்ணிட்டார் பார்க்கல அப்படிதான் அவர் மூணு பார்க்கல இளையராஜாவுக்கு அவர் துறையில் இருக்கிற சாதனைகளுக்கு நிகராக விஜயகாந்துக்கு அவர் துறையில் சாதனைகள் இருக்காங்க ஒப்பிட்ட அளவில் கம்மி தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் செஞ்சதே ஒரு சாதனைன்னு சொன்னால் அது வேறு விஷயம் நான் அதுக்கு போகல என்ன ஆனால் இவர் சாதனைகளை அதோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்குது நாம் அதை மதிக்கிற அளவுக்கு இதை மதிக்கலை அந்த மதிப்பு தான் அங்கே நம்ம கண்ணு மூடுது இங்கே அந்த மதிப்பு இல்லைங்கிறதுனால

அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தால் பத்திரிகைகளும் மீடியாவும் எல்லோருமே தமிழ் அரசியலுடைய ஒரு வடிவேலுவாக விஜயகாந்த் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க சினிமாவில் வடிவேலு என்ன ரோலை ப்ளே பண்ணுறாரோ என்ன வடிவேல் ஒரு திறமையான கலைஞர் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் சினிமாவில் அவர் வந்து ஒரு காமெடி என்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருல்ல தா அரசியலுக்கு வந்து அந்த ரோலை வந்து விஜயகாந்த் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஊடகம் அதுக்கு விஜயகாந்தை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு அதுக்குள்ள பொறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த உளவியில் சேர்த்து பார்க்கணும்னு சொல்றேன்னா இது விஜயகாந்திற்கு பின்னால் விஜயகாந்தை இப்படி உருவாக்குவதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்க நிச்சயமா இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமா இல்லை விஜயகாந்த் உருவாக்குறதுக்கு பின்னால் மட்டும் இல்ல ஒரு சினிமா நடிகராக ஒருத்தரை உருவாக்குறதுக்கு பின்னாலே அரசியல் இருக்கு கலைஞரை நாம் எப்படி அணுகுகிறோம்ன்றும் ஒரு அரசியல் இருக்கு ஜெயலலிதாவை நாம் எப்படி அணுகுகிறோம்ன்ற ஒரு அரசியல் இருக்கு எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றேன்னா அரசியலும் உளவியலும் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து விஜயா தானே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த ஊடகங்கள் நிச்சயமா இருக்கு ஒரு கலைஞர் வைகோ ராமதாஸ் ஜெயலலிதாங்கிறப்ப அவர் தலைவர்களுக்கான மரியாதை கொடுக்க வெவ்வேறு விதமா அணுகிறாங்க

கூட்டணிக்கு வரணும் க விஜயகாந்த் அவர்கள் வரணுங்கிறாங்க இடதுசாரி சித்தாந்தம் பேசி முதலாளித்துவ எதிர்ப்பு பேசி வகுப்புவாத எதிர்ப்பு பேசுகிற மக்கள் நல கூட்டணியினுள்ள அனைத்து தோழர்களும் அனைத்து தலைவர்களும் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் எங்கள் தலைமை ஏற்கனும் கேப்டன் வந்தால் சிஎம் கேண்டேட்டாக கூட அவங்க அறிவிக்க தயாருங்கிற மனநிலையில் தான் அது போன்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாஜகவும் தொடர்ந்து அவங்க கண்டிப்பாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பக்கம் ஊடகங்கள் இப்படி பார்க்குது அப்படிங்கிறீங்க அவருடைய லெவல் இவ்வளோதான் இவங்க நினச்சி எக்காளம்றாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஓப்பன் இருக்கு அவருக்கு அரசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் நீங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ அதை பயன்படுத்துகிறதாம் இப்போ ஒரு உதாரண நேரடியாக அதை புரிஞ்சுற உதாரணம்னு நான் பார்க்க வேணாம் அப்படியே அப்படியே எடுத்து பொறுத்த வேணாம் ஆனால் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ பவர் ஸ்டார்னு ஒருத்தர் சினிமாவில் இருந்தார் இல்லையா பவர் ஸ்டார் அவர் பயங்கரமாக எல்லோரும் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்து எல்லா இடங்களையும் அவர் வந்து ஒரு பயங்கரம் அவருக்கு தன்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு அவருக்கு புரியுதான்னு கூட நமக்கு புரியல இல்லை அதையே தனக்கான மார்க்கெட்டாக மாற்ற அதை அவர் மாற்ற முயற்சி பண்ணார் என்ன அதை கூட அவர் ரொம்ப கான்சியஸாக மாற்றினாரான்னு தெரில அதுவும் தற்செயலாக நடந்தான்னு தெரியல என்ன பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படி அது நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் ஒரு படத்தை கரெக்டாக பயன்படுத்தி என்ன அந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான பாத்திரம் ஆயிட்டாரு இல்லையா அந்த நேரத்தில் வந்த ஒரு படத்துல அவருக்கு பொருத்தமாக ஒரு பாத்திரத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்துக்கு அவர் முக்கியமான வேல்யூ ஆகிட்டார் இதே அணைக்கு முறை தான் சினி அரசியலில் விஜயகாந்தை பத்தி அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கா அது எனக்கு பயன்படும் நான் பயன்படுத்த நான் கேட்பது அவருக்கு இருக்கிற விழுக்காடு அவளை இருக்கான்னு கேட்கல அவ்வளோ விழுக்காடு இருக்குது இப்படிப்பட்ட பிம்பம் உள்ள ஒருவருக்கு அதாவது கலைஞர் மாதிரி மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் என்றோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஞான ராஜதந்திரி என்றோ சாணக்கியன் என்றோ இல்லை எம்ஜிஆருக்கு இருந்த மாஸ் அவரை அணுகிற வீதம் சமாளிச்சுக்கிற வீதம் இவங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த எந்த ஒரு சாமர்த்தியமோ நுணுக்கமோ எதுவுமே இல்லைன்னு ஊடகங்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு நபருக்கு

திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி இவர் தான் மாற்று சக்தின்னு இதே ஊடகங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்போ யாரும் அவரை காமெடி பார்க்கல அப்போ இவங்களேதோ சீரியஸாக அவரை பார்த்தாங்க இப்போ அவங்களே தான் இப்போ அவரை இந்த மாதிரி பார்க்குறாங்க என்ன அதில் மாற்றம் அணுகுமுறையில் மாற்றம் இருக்குது அப்போ பார்த்த பீரியட் இருக்குல்ல அந்த பீரியடில் அவருக்கு கிடச்ச அந்த பத்து சதவீதமோ இப்போ நாலு ஏழோ அஞ்சோ என்னவோ இன்றைக்கி என்னவா இருக்கோ அந்த சதவீதம் எல்லாமே திமுக அதிமுகவுக்கு மாற்றுத்தான்னு அவரை துணிச்சலாக சொல்லிட்டு ஒரு அரசியலுக்குள்ள வந்து ஒரு கட்சி உருவாக்க முயற்சி பண்ணது இருக்குல்ல அந்த கட்டத்தில் உருவானது அது அதை அறுவடை பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க அவ்வளவுதான் இப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துல அவர் அப்படி ஆக்குறது கூட ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்க அரசியல் இருக்கு நிச்சயம் அரசியல் இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் எப்படி சேராருங்கிறது இருக்குல்ல இல்ல நீங்க இது திட்டமிட்டு ஒரு அரசியலுங்கிறீங்க அவருடைய நடவடிக்கைகள் காரணம் நீங்க சொல்லுங்க

யாருக்கிட்ட தேர்ந்தெடுத்து டிக்கெட் கொடுத்தாலும் அவங்க எதிர்பார்க்க ஓடி போயிட்டாங்க அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் திமுக அதிமுகவில் இருந்தே ஆளுங்கட்சி திமுக இருந்தால் மாறி இருக்கிறாங்க அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் மாறி அந்த மாதிரி வேற எந்த கட்சிக்கும் நடக்கல இவர் எதிர்கட்சி எம்எல்ஏ தலைவருங்கிற அந்தஸ்து அடைஞ்சாறல அந்த அந்தஸ்துல இருந்துட்டு ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சி தலைவர் இயங்க விடாமல் போனது எப்படி இந்த ஏழு எம்எல்ஏக்கள் போனதுனால தானே அவங்க கட்சியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரில வெள்ளியும் போல பதவியை ராஜினாமாவும் பண்ணல அதிமுகவில் போய் சேரவும் இல்லை இப்படியே வருஷம் ஓடி போச்சு போச்சு தேர்ந்தெடுத்த ஆட்களை சரியான தேர்ந்தெடுக்க முடியாங்கிறது அதெல்லாம் இவருடைய அரசியல் பற்றாக்குறையை காட்டுது அது அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைச்சிக்கிட்டே வருது அதனால இது தொடர்ந்து இவெண்டா நீங்க பார்க்கணும் நடவடிக்கைகளை பாமக மீதும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க கட்சி மாறுறாங்க திமுக அதிமுக எல்லா கட்சியிலுமே வந்து கட்சியை விட்டுட்டு ஓடுறவங்க இந்த தலைவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியே சொல்கிறவங்களா எல்லா கட்சிக்குமே அந்த வரலாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேமுதிகால வந்து இந்த ஊடகங்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு கிண்டலும் கேலியும் இந்த மீம்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது காரணமே தொடர்ந்து அவர் இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு இருப்பதும் இதே மாதிரி நீ எந்த டிவி நீ எந்த டிவி எந்த கட்சிக்காரங்க டிவி இந்த மாதிரியான கேள்வியை தொடர்ந்து செய்வதும் பத்திரிக்கையாளரை பார்த்து தூக்கி அடிச்சிடும் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைய வந்து பாமக சந்திச்சிருக்கு விடுதலை விடுலச்சையில் சந்திச்சிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில நிறைய குளறுபடி நடந்திருக்கு திமுக திமுகம் நடந்திருக்கு இதை இதையெல்லாம் கூட ஒரு பெரிய காமெடியனா வந்து சித்தரிக்க மாட்டாங்க ஊடகங்கள் இந்த சம்பவங்களை வச்சு தானே ஊடகங்கள் அதை தொடர்ந்து காமிச்சாங்க இந்த சம்பவங்களே மிக அண்மை காலத்தில் நடக்க ஆரம்பிச்சு ஆமா இப்போ ஒரு ஆறு ஏழு மாசமா தானே அண்மை காலத்து அதுக்கு முன்னால நீங்க மீதி பேருக்குலாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அவங்க யாருக்குமே இவருக்கானது அளவுக்கு நடக்கல ஒரு கட்சி சரிவை சந்திக்கிறது இருக்குல்ல இவருக்கு வேகமான ஏற்றம் வேகமான இறக்கம் இருக்குல்ல இது வேறு எந்த கட்சிக்குமே இந்த ஸ்பீடில் நடக்கலை விஜயகாந்தி நடந்த ஏற்றமும் வெகு வேகமாக நடந்தது இறக்கமும் வெகு வேகமாக நடந்திருக்கு இந்த ஸ்பீடில் வேறு யாருக்கும் நடக்கல அது ஒன்று ரெண்டாவது இவரளவுக்கு மீதி எந்த கட்சியுமே மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருக்கில்ல இவர் மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு நீங்க மறுக்கவே முடியாது எங்கேயா யாராவது பார்க்க மறுக்கிறாரா எங்கே போனாலும் இல்ல இல்ல வம்படியா போய் தான் நம்ம ஆட்களை மைக் கிட்ட நிட்றாங்க அவர் எங்க பிரஸ் பீப்பிள கூப்பிடுறாரு இல்ல அவர் கூப்பிடது இல்ல கூப்பிடவே இல்லை தெரிஞ்சு அவர் பிரஸ் மீட் வச்சது கூட அந்த உள்ளாட்சி தேர்தல்ல இவங்க இடதுசாரிகள் போய் அவர் நின்னு அவர் அலுவலகத்துல அவங்க அவர் எனக்கு தெரிஞ்சு செய்தியாளர் संदीप அவர் பண்ணது அது மட்டும்தான் انا நினைக்கிறேன் அவர் சேர்றது சொல்ல அவரோட போய் மைக் கிட்ட இல்ல அவர் நின்னு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி தான் சொல்றாரு இல்ல பொய் டர்க்கலாம் அவர் இல்ல அது அவரே சொல்லிருக்காரு நான் நிக்கிறேன் அது மாதிரி அந்த அம்மா நிக்குமாறந்தான் கேக்குறாரு கேக்குறாங்க கேட்டாரு அவர் யதார்த்தமா பேசுறாரு அது இப்போ இவங்க வந்து இன்னைக்கு இதை பயன்படுத்திக்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்குல்ல இப்போ இன்னொன்னையும் பார்க்கணும் பல நேரங்களில் அவருக்கு இப்படி ஒரு ஒன்றும் இல்லாத ஆள் அப்படின்னு சித்தரிக்கிறதுல அதிமுகவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பல நேரங்களில் அவர் ஒன்றும் இல்லாத ஆள்னு சித்தரிக்கிறது திமுகவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு இப்போ இந்த இப்போ இந்த தூத்துப்பின விஷயமாக இருக்கு பாருங்கள் என்ன இதை வந்து திமுக மீடியா பெருசு பண்ணுதா இப்போ திமுக மீடியா பெருசு பண்ணுவது கிடையாது மக்கள் நல குட்டி நூலில் யாருமே விமர்சிக்கிறது கிடையாது ராஜக விமர்சிக்கிறது கிடையாது காங்கிரஸ் விமர்சிக்கிறது கிடையாது அதிமுக சார்பான ஆர்ட்டு மட்டும் தான் அதை விமர்சிக்க பண்ணிக்கிட்டு ஆமாம் அதை தான் நான் கேட்டால் இப்போ அவர் வந்து அதிமுகவோட போகிறதுன்னு முடிவு பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு திமுக மீடியா போல் என்ன செய்யும் இந்த சம்பவத்தை போட்டு காண்பாங்க அவன் பெருசு பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல இதையெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் மீடியாவில் அக்கறை உள்ளவங்க இன்னும் ஊடகம் இண்டிபெண்டெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பத்திரிக்கையாளர்கள் இதழாளர்கள் ஊடகங்கள் இந்த விஷயங்களை பற்றி தான் கண்டுகொள்வதே இல்லை தான் எதுவுமே செய்ய முடியாம இருக்காங்க அவங்களாம் இல்லையா இதான சிக்கல் இல்லை ஒரு ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமா ஒரு நபரை இதை ஒட்டி நம்ம இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஆழமான விரிவான விவாதங்களுக்குள்ள போகணும்னு சொல்றேன் அதுதான் நான் முன்வைக்கிறது நான் விஜயகாந்திக்கு ஆதரவாகவோ விஜயகாந்திக்கு எதிர்ப்பாகோ நிலையை எடுக்கலாம் இதை விளங்கிக் கொள்வோம் இந்த தான் சொல்கிறேன் இல்ல நீங்க மீடியா பீப்பிளுக்கு என்ன சொல்றீங்க நீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளரா இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஊடவயிலாளருக்கு தூணு துப்பு வாங்குற அந்த ஊடக நண்பர்களுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க விஜயகாந்த் எந்த அளவுக்கு தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமோ அதே அளவுக்கு ஊடகங்கள் தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த சம்பவத்துல இருந்து ரெண்டு பேருக்கும் தெரிய வர பாடம் ரெண்டு பேருமே தெரிஞ்சு கொஞ்சு கொள்ள வேண்டியது சுய மனுஷனும் சுயபரிசோதனை அதுதான் இதுல தெரிய வர விஷயம் இல்ல இப்ப வெ அந்த கேட்டாள அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் தான் நினைக்கிறேன் அந்த பையன் ஃபீல்டுக்கு ஒரு ஒரு நாற்பது வயது முப்பது வயது கூட தொட்ட பையன் மாதிரி தெரியல எனக்கு அந்த சின்ன பையன் இருக்காங்களா அவன் ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டறோம் ஒரு தலைவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு கேக்குறான் மீடியா ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஆர்வலா அந்த அந்த பையனுக்கு வந்து இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கு அதை அவர் வந்து ஒரு தலைவர்கிட்ட கேட்கணும் திட்டியிருந்தா கூட அவனுக்கு கிரெடிட் எம்ஜிஆர் நீங்க சொன்னீங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ன எல்லாரும் திட்டியிருக்காங்கிறது உங்களுக்கு கிரெடிட் தான் நான் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட திட்டுவாங்க ஜெயலலிதா நான் சந்திச்சதே இல்லை ஆ ஜெயலலிதா சந்திக்கல நீங்க நீங்கள் எம்ஜிஆரையும் ஒரு சொன்னீங்க நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது கூட உங்களுக்கு கிரெடிட் நான் திட்டியிருந்தா கூட அப்படின்னு ஆனா இப்போ இந்த விஷயங்கிறது அந்த பையனுக்கு ஒரு அதிர்ச்சி உள்ளாக்க அதாவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசு பையன் அந்த மீடியாக்குள்ள என்றாகும் இப்படி ஒரு அரசியல் தலைவர் நடந்துக்கிறது இல்ல அதை நான் அப்படின்னு பார்க்கல ஏன்னா

தனிப்பட்ட முறையில் எல்லா பல ஊடகவியலாளர்கள் சுதந்திரமான சிந்தனை உடையவர்கள் தான் சொந்த வாழ்க்கையிலையும் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் சமூக பற்றியும் சுதந்திரமான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான மீடியா பர்சன்ஸ் விதி விலக்காக ஒரு சில மோசமானவர்கள் இதிலேயும் இருப்பாங்க நான் அவங்கள பற்றியே பேசலை அது ஒரு விதிவிலக்கு பெரும்பாலானவங்க இண்டிபெண்ட் மைண்டட் தான் ஆனால் அவரவர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல அதுதான் எல்லாத்தையும் வகுக்குது நாம்ச வகுக்குது அப்போ இந்த ஊடகங்கள் யாருக்கு கண்ட்ரோலில் இருக்குது யாருடைய ஓனர்ஷிப் முதலாளி யார் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல எல்லா இடத்துலையுமே யார் எந்த நலனுக்காக எந்த நடத்துறாங்க நிறுவனங்களை அப்படிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் பார்க்க முடியல இப்போ நீங்க சொல்வது எல்லாமே எல்லோருக்கும் புரியக்கூடிய விஷயம்தான் இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு மீடியாக்காரங்க பாக்குறாங்கன்னா அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சார்பு நிலை எடுக்கிற ஊடகவியாளர் கூட மனசில் தோணும் அது அது வந்து பொதுவாக இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுதான் இருக்குது இந்த கார்ப்பரேட் சொசைட்டியில் இந்த நிறுவனங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு ஊடகவியலாளர் இருக்கணும் அவன் பெரிய செக்குவாரை படிக்கட்டும் அம்பேத்கரை படிக்கட்டும் பெரியாரை படிக்கட்டும் தமிழ் தேசியம் பேசட்டும் என்ன படித்தாலும் கடைசியில் இது நிறுவனம் எடிட் பண்ண சொன்னால் எடிட் பண்ணி தான் ஆகணும் அதை தான் நீங்கள் இப்போ நீங்கள் அழகாக சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்போ வந்து இதுதானே நிலை இதுலேருந்து தானே அந்த பையனோட நிலையை நீங்கள் யோசிக்கணும் இதுலேருந்து யோசிக்கணும் அப்போ இதை இதை வந்து குற்றச்சாட்டி நீ யாருக்காக பேசுகிறேன்னு தெரியும் இதையே சொல்லி கொண்டு இருப்பது ஒரு அரசியல்வாதிக்கு வந்து சரியான விஷயமா இருக்குமா இல்லை அந்த விஷயத்தை தான் அவருக்கு நீங்கள் கோட் பண்ண தான் அவர் சொல்கிறார் ஒரு நிமிஷம் விஜயகாந்தே வேற ஒரு தருணத்தில் நீங்கள் சொன்னதே சொல்லிட்டாரு இந்த சம்பவத்தில் இல்லை இதே போன்ற ஒரு இன்னொரு சம்பவத்தில் அவர் பேசி நானே கேட்டேன் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வேலை பார்க்குற நிருபர்கள் நீங்கள் வந்து நான் சொன்னால் எழுதிட்டு போவீங்க எழுதிட்டு போய் கொடுப்பீங்க ஆனால் அவன் ஆஃபீஸில் போட மாட்டான் ஏன்னா உங்க முதலாளி என்ன போடணும் விரும்புகிறோம் அதான போடுவார் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு இல்லை இது இது வந்து சரியான பதிலாக இருக்காங்க அதாவது கேள்வி கேட்கற உனக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு உனக்கு இதை தாண்டி சிந்திக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியே அவர் தர வேண்டிய பதிலையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லாமல் தப்பிக்க முடியாது இல்லை அவர் தப்பிக்கல அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு இதை தாண்டி சிந்திக்க முடியாதுன்னு கூட ஒரு சார்ஜ் சொல்ல என்ன நீ எல்லாம் சிந்திப்பப்பா நான் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லி எடுத்துட்டு எழுதிட்டு போயிடுவேன் என்ன ஆனா உங்க ஆபீஸ்ல போட மாட்டான் நீ பாவம் என்ன பண்ணுவ அவர் ஒரு கிண்டலா சொன்னா கூட சிரிச்சுட்டு போயிருவாங்க இல்ல நீ பாவம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு அவரு என்ன அவரு இதை சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்துல கேட்கிற ஆர்டர் இருக்கான் பாருங்க அவன் இது புரிஞ்சவரை அவர் இருக்கிறார்ல அப்ப இவர்கிட்ட இதை பத்தி கேட்டு பயன் இல்லைங்கிற அந்த முடிவுக்கு அவன் வரணும் ஆனாலும் தன் நிறுவனத்துக்காக அவன் ஏதாவது ஒன்று வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக முயற்சி பண்ணாலும் இந்த சிக்கல் வரும் இல்லையா அப்போ இங்கே இங்கேன பிரச்சனை வருது எல்லா நிறுவனங்களுக்கும் டிஆர்பி ரேட்டிங் பிரச்சனையாக இருக்குது ஊடக நிறுவனங்களுக்கு பத்திரிகைகளுக்கு சர்க்குலேஷன் பிரச்சனையாக இருக்குது

ஆனா இதுதான் பிரதானமா விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அதையே விவாதிக்காம மேம்போக்காவே விவாதிச்சுட்டு போறது இருக்குல்ல பரபரப்புக்காக மேம்போக்கு ஆழமான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கு இல்ல எதுக்கு அழுத்தம் தரணுமோ அதுக்கு வரல அழுத்தம் எல்லாமே நாங்க சொல்லிட்டோம்னு சொல்லிடலாம் என்ன ஆனா எது சொன்னோம் எதுக்கு அதிக நேரம் ஒதுக்கணும் எதுக்கு ஒருவான நேரம் பேசணும் அந்த அது மக்களுடைய மனநிலையும் சார்ந்து தானே இல்லை மக்கள் தெளிவாக இருக்குது என்ன சிக்கல் இருக்குன்னா மக்கள் பிரச்சனை என்னன்னா மக்கள் யாரும் உங்ககிட்ட எங்கிட்ட வந்து நேர ஏன் இந்த நிகழ்ச்சி போடுறீங்க எங்களுக்கு இது வேண்டாம் இதை போடுங்க அப்படின்னு சொல்ற நிலைமையிலே இல்லை நம்ம என்ன கொடுக்குறோமோ இன்னும் அவங்க பார்க்கலாம் இல்லை பார்க்காம போயிட்டு இருக்கலாம் இந்த தான் அவங்க இருக்காங்க அவங்க நம்மகிட்ட கான்ஸ்டண்டா எனக்கு இது வேணும்னு கேட்குற நிலமையில இல்லை அப்ப நமக்கு தான் கூடுதல் பொறுப்புணர்ச்சி இருக்கு என்ன கொடுக்கணும் அவங்க இதுதான் வேணும்னு வேற ஒரு தப்பான உன்ன விரும்பினா கூட இல்லை இல்லை இது உனக்கு தேவையானதல்ல நீ இதை பார்க்க ஆரம்பி இதுக்கு பழகு அப்படின்னு அவர்களை மாற்றி பழக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அப்ப நமக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புணர்வு செய்தியாளருக்கு வேணும் இருக்கு தூண் துப்புன சம்பவத்தை தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்தது அதாவது இப்போ அவரது சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி என்பவர் மீது அதாவது பத்திரிகையாளர்கள் முற்றுகையிட்டு கண்டன குரல்கள் எழுப்புவதுங்கிறது ஒரு ஜனநாயக தான் அப்படி போது கற்களை கொண்டெல்லாம் வீசினார்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வருது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவங்க அப்போ தொடர்ந்து அந்த விஷயத்தை கூட உணரலை ஒரு செய்தியாளர்களை தொடர்ந்து எப்படி ட்ரீட் பண்ணுங்கிற விஷயத்தை கூட உணரலன்னு எடுத்துக்கலாமா கற்களை கொண்டு தாக்குறதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் வந்து ஒருத்தர் வீடு நோக்கி போய் முற்றிலைடுவதுன்னு ஆதரிக்கலை அதே குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபடுறதுக்குல்ல ஆனால் அது போராட்ட வடிவம் தப்புங்கிறீங்க போராட்ட வடிவத்தை ஆதரிக்கல அது வந்து பத்திரியாளர்கள் கை கொள்ளக்கூடிய வடிவமே அல்ல அது அரசியல்வாதிகள் கை கொள்ளக்கூடிய வடிவம் இந்த போராட்டத்துக்குள்ளே வேறு ஏதோ அரசியல் சக்திகள் ஊடுருவி இருக்காங்கங்கிறது என்னுடைய சந்தேகம் அது பத்திரிகையாளர்கள் அல்ல பின்னாடி ஏதோ ஒரு சக்தி முழுமையாக பத்திரிகையாளர்கள் அல்ல பத்திரிகையாளர்கள் கலந்துருப்பாங்க ரெண்டு பேரும் கலந்துருக்காங்க இல்லை ஆனால் நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் மட்டுமாக இதை செய்வாருன்னு நான் நினைக்கல ஏன் கேட்டால் பத்திரிகையாளர்கள் மட்டுமாக முன்னெடுக்க வேண்டிய போராட்டம் இது அல்ல பத்திரிகையாளர்கள் மட்டுமா முன்னெடுப்பது என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா நியாயமாக என்ன நடக்கும்னு சொல்கிறேன் பத்திரிகையாளர்களுடைய நீங்கள் பக்குவம் மனமுதிர்ச்சி கண்ணியம் இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தினீங்க இல்லை ஒரு அரசியல் இருக்கிறவருக்கு தேவைன்னு இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கும் தேவைதானே இல்லையா இல்லையா இமை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவைதானே அப்ப இதெல்லாம் இருந்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம் இப்போ நீங்களே ஒரு ஊடகலாளர் சங்கத்துல இருக்கீங்க என்ன இந்த அமைப்புல இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க விஜயகாந்த் இப்படி நடந்துக்கிட்டே தவறு நம்ம கருதுறோம் நம்ம சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் என்ன செய்யலாம் விஜயகாந்த் உடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி அதை கடிதம் அனுப்பி நாங்க நேரா விஜயகாந்த பாத்து இத பத்தி பேச விரும்புறோம் எங்களுடைய வருத்தத்தை பற்றி பேச விரும்புகிறோம் அவர்கிட்ட நேரடியாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறோம் என்ன எங்களுக்கு டைம் கொடுங்க என்ன உயி வாண்ட்டு மீட்யூன்னு ஒரு லெட்டர் அனுப்பினோம் நானாக இருந்தால் அதை நான் செயலாளர் இருந்தால் அதை செய்வேன் நான் இன்னி இப்போ நான் பத்திரிகையாளர் செய்ய செயலாளராக இருந்தால் ஐ வாண்ட்டு மீட் யூன்னு சொல்லுவோம் அவர்கிட்ட சந்தித்து நாங்கள் ஒரு டெலிகேஷனாக நாங்கள் வரணும் வந்து நீங்கள் தூணு இப்படி பேசுனது தப்பு நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நேருக்கு நேரம் அவர்கிட்ட போய் உட்காந்து பேச விரும்புவோம் வீட்டு வாசல் இருந்துக்கிட்டே

நாங்கள் ஏன் தப்பு நினைக்கிறோன்றது பேச போறோம் அவரோட இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பேசலாம் இது ஒரு வாய்ப்பு ரெண்டாவது அப்படி பேசும்போது அவர் வந்து ஆமாம் நான் பேசிடக்கூடாது கூடாது அப்படின்னு கூட அவர் சொல்லிடக்கூடும் இல்லையா அந்த வாய்ப்பு பத்திரிகையாளர்கள் அவருக்கு தரலங்கிற தரல என்ன அவர் சொல்லிடக்கூடும் இதை தொடர்ந்து அவரோட பத்திரிகையாளர்கள் ஒரு உறவு இருக்கணும் நீங்கள் தானே சொல்கிறீங்க இல்லையா அது ஒன்று ரெண்டாவது வாய்ப்பு பாசிபிலிட்டி அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வச்சுப்போம் உங்களுக்கு செய்தி அப்போ இல்லையா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தி நடக்கலனா நடக்கலைங்கிறதே ஒரு செய்தி தான் ரொம்ப ஜனநாயக பூர்வமா அவரை சந்திச்சு விளக்க முயற்சி பண்ணோம் அவர் பார்க்க மறுக்கிறாருன்னா செய்தி தானே இல்லையா அதுதான் வடிவமா இருக்கணும் வீட்டு வாசல போய்கிறது வேறு ஏதோ நோக்கத்துக்கு வேறு காரணங்களுக்காக செய்யப்படுதுன்னு நினைக்கிறேன் சும்மா இந்த ஒரு மணி நேரம் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருந்து உங்க அனுபவத்திலிருந்து பல்வேறு அரசியல் தலைவர்களுடனான அனுபவத்தை சொன்னீங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் விஜயாந்து தரப்புல விஜயாந்து மட்டுமில்ல ஊடவையிலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னாடி உள்ள அரசியல் போகிற பல விஷயங்களை வந்து ரொம்ப நம்ம ஒரு பக்க சார்பு இல்லாமல் இருதரப்பையும் விவாதித்தோன்னு தானே சொல்கிறேன் மக்களுக்கும் சரி ஊடகவியலாளருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு நேர்முக நிகழ்ச்சி அது இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் அதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்